ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓமவல்லி இலை டீ. டெய்லியும் நம்ம டீ குடிச்சிட்டு தான் இருக்கோம். அந்த டீயை வந்து கொஞ்சம் ஆரோக்கியமான ஒரு விஷயமாக மாற்றலான்ற ஒரு முயற்சி தான் இது. தேவையான பொருட்கள் வந்து ஒரு ஓமவல்லி இலை 3 எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் வந்து ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன், மிளகு 10 எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி. இது வந்து நீங்கள் பனைவெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்க. இது ரெண்டும் இல்லாதவங்க சர்க்கரை யூஸ் பண்ணிக்க. மோரோவர் சர்க்கரை வந்து யூஸ் பண்ணாதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லை. டீ தூள் எடுத்து வச்சுருக்கேன், பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து 5 பேத்துக்கு டீ போட போகிறனால இந்த டம்ளரில் வந்து 2 கிளாஸ் பால், 2 கிளாஸ் 3 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களை எத்தனை பேத்துக்கு போட போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ 3 பேத்துக்கு நீங்கள் டீ போட போகிறீங்கன்னா ஒரு 4 மிளகு போதும், 4லேருந்து ஒரு 5 மிளகு போதும், 3 ஏலக்காய் போதும், இஞ்சி இந்த இதில் 4 பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் 2 எடுத்து வச்சுக்கோங்க. பால் 1 டம்ளர் எடுத்து வச்சு 3 டம்ளர்லனா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்லா சுண்டணும். சுண்டும் போது தான் இதோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி வரும்போது இதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு அதோட சத்தும் கிடைக்கும். இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் மசாலா டீ மாதிரி இருக்கும். இது வந்து சளிக்கு அப்புறமேட்டு தொண்டை கரகரப்புக்கு இது மாதிரி தொந்தரவு இருக்கவங்க இந்த டீ குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு ரிலீஃபாக இருக்கும். இந்த டீயை வந்து நீங்கள் ஓமவல்லி டீயை வீக்லி 1 இல்லைனா 2 எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது, சளி பிடிக்காது. அதுவும் மழை பெய்யுது, இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லை, மழை சீசனில் வந்து நீங்கள் அடிக்கடி இந்த டீ எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது சளி பிடிக்காமல் இருக்கும். காஃப் பண்ணுறவங்களும் இந்த டீ எடுத்துக்கலாம். சில பேத்துக்கு ட்ரை காஃப் இருக்கும், அவங்க கூட இந்த டீ எடுத்துக்கும் போது ஒரு ரிலீஃபாக இருக்கும். நான் பால் பாத்திரத்தை வச்சு அதில் பால் ஊற்றிட்டேன். நெக்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்ற வேண்டியது தான். 2 கிளாஸ் பாலுக்கு நான் வந்து 3 கிளாஸ்லேருந்து 4 கிளாஸ் வரையும் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு டீத்தூள் கொட்டுறேன். டீத்தூள் வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ உங்கள் தேவைக்கேற்ற அது மாதிரி யூஸ் பண்ணி டீ உங்கள் டீ தூள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை ஒரு 5-4 டீஸ்பூன் யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து ஒரு நல்ல கலர் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. டீ தூள் மட்டும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, வெல்லம் போடாதீங்க, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுங்கள். நாட்டு சர்க்கரையை வந்து பாலில் போட்டுறக்கூடாது, திரிஞ்சிரும். ஸோ வந்து டீ போட்டு முடித்ததுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம ஒரு 2 ஆற்றி அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓமவல்லி இலை போட்டாச்சு, மிளகு, இஞ்சி, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா இடித்து இதில் போட்டுக்கணும். இஞ்சி, ஏலக்காய், மிளகு இதெல்லாம் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். டீயில் மஞ்சத்தூள் போட்டாச்சு, லாஸ்ட்டாக எல்லாம் போட்டாச்சு. இனிமேட்டு வந்து நம்ம நாட்டு சர்க்கரை மட்டும்தான் போட்டு டீயை ஆற்ற வேண்டியதான். இது நல்லா சுண்டணும், நல்லா சுண்டி வரணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ஃபீவர் இருக்கும்போது, கோல்டு இருக்கும்போது, காஃப் இருக்கும்போது இந்த டீ கண்டிப்பாக குடிங்க, ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும். அப்புறமேட்டு சளிக்கு இது பெரிய நிவாரணி. நான் ஓமவல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக தூள் இது மாதிரி சைடில் வரதை எடுத்து உள்ளார விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். டீ நல்லா கொதிச்சோடனே அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஆற்றி டீ ரெடி ஆகிடுச்சு குடிக்கிறதுக்கு, அவ்வளோதான். ஓமவல்லி டீ இது ரொம்ப ஹெல்த்தியான டீ, எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும்.